தமிழக மக்களுக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பானிஷ் படத்தை பத்தி பார்க்க போறோம். இதை வந்து இப்போ நான் வந்து ரிவ்யூ பண்றதுக்கு காரணம் என்ன, ஏன் என்ன காரணம் அப்படின்னா, சமீபத்தில் ஒரு ரெண்டு மூணு படங்கள் பார்த்தேன், பார்த்துட்டு என்னடா இது, இதை எங்கே பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்க தோணிடுச்சு. இந்த படத்துடைய பெயர் த பாடி. இந்த படம் என்ன அப்படின்னா, ஒரு மிஸ்டாரிக்கல் த்ரில்லர் படம். இந்த படம் வந்து எப்படி ஆரம்பிப்பாங்க அப்படின்னா, ஒரு டெட் பாடி காணாம போன மாதிரி ஆரம்பிப்பாங்க. பேய் படம் பார்க்குறவங்களுக்கு, இந்த புதிர் வச்சு இருக்கக்கூடிய படங்கள் பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா, இந்த படத்தில் வந்து கடைசி சில விஷயங்கள், கடைசி சில நிமிடங்கள் வந்து ஒரு நரேஷன் போகும். ஒருத்தர் ஒருத்தட்ட வந்து முழு கதையை சொல்லுவாப்பில், அதை வந்து நம்ம ரீச் பண்ணாத வரைக்கும் அதுக்கு முன்னாடி பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து, ஓ இப்படி தான் இருக்கும் போல, அப்படி தான் இருக்கும் போலன்னு சொல்லி நம்மளோட கற்பனையில் நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு க்ரைம் ஸ்டோரி இதுவும். வந்து ஒரு அழகான க்ரைம் த்ரில்லர் அப்படி தான் ஆரம்பிக்கும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே தான் அது என்னன்னு புரிய வரும், அது வந்து ஒரு ரிவெஞ்ச் த்ரில்லர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஆக்டிங், யாருடைய பெர்ஃபார்மன்ஸ் அச்சலக்கடியாக இருக்கும் அப்படின்னா, இதில் வந்து ஒரு லீடு ரோல் வந்து ஒருத்தர் பண்ணுவாப்பில், அவருடைய ஒய்ஃப் தான் செத்துருப்பாங்க. ஸோ இவரை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருப்பாங்க. சில பல ஆதாரங்கள் வந்து இவரை தூக்கி உள்ள வைக்கிற மாதிரியான பல ஆதாரங்கள் வந்து இவரை சுற்றியே வரும். அதெல்லாம் வர 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 இவருக்கு வந்து பயமாயிரும், என்னடா இது, நம்மளை சிக்கிற மாதிரி யாரை வெளியே இருந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து தோண ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட சூழலில் ஒரு ஆதாரம் வந்து கையில் கிடைக்கும். அந்த ஆதாரம் வந்து டாய்லெட்டோட அந்த தண்ணி தேங்கி நிற்கிற அந்த அந்த ஓட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓட்டைக்குள்ளே அந்த ஆதாரத்தை கிழிச்சு தூக்கி எரிஞ்சிருவாப்பில், நல்லா கிழிச்சு தூக்கி எரிஞ்சிட்டு அந்த ஃப்ளஷ்ஷாக அமுக்குவான். அமுக்குனா தண்ணி வராது, என்னமா அது தண்ணி வரலை, அக்கையோ அது வாட்டு அப்படி மிதந்துக்கிட்டு இருக்கோம். வந்து போலீஸ்காரங்க வந்து கதை தட்ட ஆரம்பிச்சிருவாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதை அப்படியே எடுத்து வாயில் போட்டு மென்று முழுங்கிருவாப்பில். அது வந்து கக்கூஸ் கிடையாது தான், அது வந்து ட்ரைனேஜ் கிடையாது தான், அது வந்து சாதாரண தண்ணி தான். இருந்தாலும் கூட அந்த படத்துடைய மேக்கிங், அந்த படத்தோட அந்த கேமரா ஆங்கிள், அங்கே யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த லைட், இதெல்லாம் சேர்ந்து நம்மளை வந்து சே அப்படி தோண வச்சிருச்சு, எனக்கு வச்சிருச்சு. நீங்கள் பார்த்தா உங்களுக்கு வைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் இந்த ரிவ்யூவே போடுறேன். இந்த படத்தில் இதையும் தாண்டி வேறு சிறப்பான விஷயங்கள் பேசணும் அப்படின்னா, லவ் ரொமான்ஸ், ஒரு சீனியர் இல்லை எல்டர் விமன் மேலே வரக்கூடிய அந்த அஃபெக்ஷன், அது அந்த அஃபெக்ஷன் வந்து பொசசிவாக மாறக்கூடிய அந்த சில நிமிடங்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது ஒரு பக்கம். இதை தாண்டி தண்ணியை போட்டு வண்டியை ஓட்டுறதால வரக்கூடிய பிரச்சனைகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மகளுக்கும் அப்பாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த இணைப்பு சூப்பராக வந்து அப்படியே ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க, செம்மையாக இருக்கும், அருமையான ஸ்க்ரீன் ப்ளே. இந்த படத்தை ஒட்டி, இந்த படத்தை பார்த்து காப்பி அடித்த படம் அப்படியே டிட்டோவாக எடுத்து அது ஃப்ளாப் ஆன படம் வந்து கன்னடத்துலேயும் தமிழ்லேயும் இந்த படம் எடுத்துருந்துருக்காங்க. தமிழ் ரிலீஸ் ஆச்சு எனக்கு தெரில, அந்த படத்தோட பேரை சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் இன்னொரு படத்துடைய பேரை சொல்ல எனக்கு விருப்பம் இருக்குது, அதுதான் வந்து இமைக்கானொடிகள். இந்த படத்தை பார்த்து முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கம்ப்ளீட் ஸ்டோரியும் புரியும், எந்தெந்த படங்கள் எல்லாம் ரொம்ப சமீபத்தில் வந்த படங்கள், எந்தெந்த படங்கள்லாம் இந்த படத்தை பார்த்து அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இந்த படத்தை பல நாடுகள் வந்து அப்படியே கிராப் பண்ணி வாங்கி அதை வந்து அப்படியே பண்ணியிருக்காங்க. இதை வந்து அவங்களோட பெர்மிஷனோட பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரில. இந்த மாதிரி பல விஷயங்கள், பல படங்கள் வந்து இந்த படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அதை காப்பி அடித்து ரிலீஸும் பண்ணி அந்த படத்தை ஓட்டி முடித்து நல்லபடியாக செட்டில் ஆகிருக்காங்க இந்த படத்தை எடுத்த டேரக்டர்ஸும் சரி ஆக்டர் ஆக்ட்ரஸ் எல்லாருமே. ஸோ இந்த படம் வந்து ஒரு முன்மாதிரியான படம் அப்படிங்கிறனால தான் இந்த படத்தை வந்து நான் ரிவ்யூ பண்ணுறேன். மக்கள் இந்த வீடியோவை முடிக்க முன்னாடி நான் சில விஷயங்களை வந்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மக்கள், அதாவது சினிமா துறை வந்து ரொம்ப பெருசாக வந்து வளர்ந்துட்டே போகுது.
அறிவு ரொம்ப குறைஞ்சிட்டே போகுது, என்ன மாதிரியான கதை எடுக்கிறது, மக்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு ஒன்றுமே தெரியலை, ஒன்றுமே புரியலை. அதனால் பல இடங்கள்லேருந்து கடன் வாங்கியோம், பல இடங்கள்லேருந்து பிடுங்கி எடுத்தோம், பல இடங்கள்லேருந்து அடிச்செல்லாம் பிடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான சூழலில் வந்து ஒருவேளை நீங்கள் ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்னா ஒரு மொபைல் ஃபோன் போதும், ஒரு படத்தை எடுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய சிந்தனை, உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு, அதை வச்சு ஒரு படத்தை எடுத்து நீங்களே உங்கள் சேனலில் ரிலீஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை அது நல்லா இருந்துச்சு, மக்களுக்கு புரிஞ்சு பிடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரீச் ஆகும். இதற்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டு என்னுடைய நண்பர் வினோத் சான், செல்லம்மா ஜாக்கி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கூப்பிடுவோம். ஸோ அவர் வந்து குரங்கு மனசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறும்படம் பண்ணார், அதை நெருக்கி ஒரு பெரும்படமும் பண்ணார். அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம், ரிலீஸ் பண்ண முடியல. அவர் பார்த்தாப்புல ரைட் ஓகே யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போட்டு விட்டார். மக்கள் பார்த்தாங்க, மக்கள் அதை பற்றி பேசுகிறாங்க, இதுதான் உண்மை. உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அந்த லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்க வாய்ப்பு இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் குரங்கு மனசுடைய லிங்க்கை நான் வந்து கொடுக்குறேன். வாய்ப்பு இருந்துச்சுன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன், மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் முறை. நன்றிகள் பற்பல, வணக்கங்கள் பற்பல.